மாதா தொலைக்காட்சியில் இறையும் இயற்கையும் நிகழ்ச்சியை பங்கு கொள்ள வந்திருக்கின்ற உங்களையும் முக்கியமாக என் அருகாமையில் அமர்ந்திருக்கின்ற அடைக்கல அன்னை அவை சகோதரிகளையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். மீண்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், மனிதன் இந்த அழிவிற்கு எரிமலைகள் காரணங்கள் அல்ல, விண்வெளி கற்கள் காரணங்கள் அல்ல, நிலநடுக்கம் கண்ட தட்டு தகடுகள் அசைவினால் வந்த அழிவு அல்ல, நிலநடுக்கத்தால் வந்த அழிவும் அல்ல, மனிதன் தான் காரணமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான். விவிலியம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, ஆதியாகமும் 6வது அதிகாரம் 5-7 வசனங்களை நாம் படித்தால் இறைவன் அதை விரிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். நோவாவின் படைப்பு ஆன்மீகத்தை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 3வது கட்டமாக பெட்டகம் மிதக்கின்ற கட்டம். ஏற்கனவே நான் சொன்னேன், 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்து எல்லா மலைகளும் மூழ்கிவிட்டன. நீர் உயரத்தில் வர வர பெட்டகமும் உயர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. பெட்டகம் இப்பொழுது பயணம் செய்யவில்லை. அவர்கள் எங்கேயும் சென்று அடைய இறைவன் அவர்களுக்கு சொல்லவில்லை, மாறாக மிதந்து கொண்டே இருக்க வேண்டும். இறைவனுடைய பராமரிப்பிலே அவர்கள் இருக்கிறார்கள். இறைவன் தான் முக்கியமான மாலுமி செய்யலாம். அவர்தான் இந்த பெட்டகத்தை ஓட்டுகின்ற மாலுமி என்று சொல்லலாம். பெட்டகத்திலே பலவிதமான காரியங்கள் நடக்கின்றன. 3 மகன்கள் தான் இருக்கிறார்கள், 3 நோவாவின் மருமகள்கள் இருக்கிறார்கள், பேரப்பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவர்கள் தான் எல்லா விலங்குகளுக்கும் உணவு கொடுக்க வேண்டும். 24 மணி நேரமும் சாப்பிடக்கூடிய விலங்குகளும் இருக்கின்றன, அவர்களுக்கும் உணவு கொடுக்க வேண்டும், நீர் கொடுக்க வேண்டும். யானைகள் 1 நாளைக்கு ஏறக்குறைய 150 கேலன் நீர் தேவைப்படுகின்றன. ஒட்டகச்சிவிங்களுக்கு ஏராளமான, காண்டா மிருகங்கள் ஏராளமான உணவு தின்று கொண்டே இருக்கும். சில மிருகங்கள் நாள் முழுக்க சாப்பிட்டு கொண்டே இருக்கும். கோவாலா மிருகத்துக்கு யூக்கலிப்டிஸ் இலைகள் வேண்டும். எல்லாவற்றையும் சேகரித்து அந்த கப்பலிலே வைத்து உணவு கொடுக்கிறார்கள். உணவு கொடுப்பது ஒரு பக்கம் இருந்தால் அதனுடைய கழிவு தான் இப்பொழுது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அதையும் அவர்கள் சுத்தப்படுத்த வேண்டும். இல்லையென்றால் நான் சொன்னது போல மீத்தேன் கேஸ் விஷவாயு மற்ற மிருகங்களும் இறந்துவிடும். ஆகவே திறமையாக செயல்பட்டிருக்கிறார்கள். திறமையான ஒரு கோஆர்டினேட் ஒர்க் என்று சொல்லலாம். கடைசியாக மழை நிற்கின்றது. 150 நாட்கள் கழித்து தான் அவர்களுக்கு வெள்ளம் குறைந்தது போல ஒரு பிரம்மை ஏற்படுகின்றது. 150 நாட்கள், தட் மீன்ஸ் 190 நாள் ஆகுது. 40 மழை 150, 190 நாள் கழித்து தான் வெள்ளம் குறைவது போல அவர்கள் உணர்ந்தார்கள். ஆனால் வெள்ளம் வெளியே பார்த்தா கட்டாயம் எந்த மலையும் தெரில, எதுவும் தெரில. கடைசியாக 7 மாதங்கள் ஆகின்றன. அவர்கள் அராரத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மலையிலே வந்து தரை தட்டுகின்றது பெட்டகம். இந்த இடம் துருக்கி நாட்டிலே இருக்கின்றது. அந்த அராராத்து என்று சொல்லக்கூடிய மலை ஏறக்குறைய அந்த மலையின் உச்சியிலே தரை தட்டி பெட்டகம் நின்று விடுகின்றது. ஆனால் கீழே இறங்க முடியாது. ஏனென்றால் அந்த ஒரு மலை தான் மேலே, வேறு எதுவுமே அங்கு கிடையாது. இன்னும் 3 மாதங்கள் வெயிட்டிங்கில் இருக்காங்க. 7வது மாதத்தில் தரை தட்டுது, கீழே வர முடியாது. இன்னும் 3 மாதங்கள் அவர்கள் கப்பலிலேயே இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் வெள்ளம் குறைந்து வந்து அங்கங்கு சிறிய சிறிய குன்றுகள் தெரிந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் 40 நாட்கள் கழித்து தான் நோவா என்ன செய்கிறார், ஒரு காகத்தை அனுப்புகிறார். அந்த காகம் சென்று திரும்பவே இல்லை. உடனே அவருக்கு ஏதோ ஒரு சந்தேகம், காகம் திரும்பலை, அதனால அவருக்கு எதுவுமே
விளக்கம் கொண்டு வர முடியவில்லை. உடனே புறாவை அனுப்புகிறார். சென்ற புறா மீண்டும் திரும்பி வருகிறது. அடுத்து இன்னும் 7 நாட்கள் கழித்து புறாவை தான் அனுப்புகிறார். காகத்தை நம்பவில்லை. புறா சென்று ஒலிவ கிளையை கொண்டு வருகின்றது. உடனே அவருக்கு தடயம் கிடைத்து விட்டது. உண்மையாகவே நீர் வற்றிவிட்டது. இன்னும் 7 நாட்கள் கழித்து அவர்கள் அனைவரும் வெளியே வர முயற்சி எடுக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு கஷ்டங்கள் எடுத்து அந்த வயோதிக தாத்தா நோவா 600 ஆண்டுகளுக்குள் 480 ஆண்டுகளில் கடவுள் கப்பல் கட்ட சொன்னார், 120 ஆண்டுகள் கப்பலை கட்டினார், இப்போ வந்து 600 ஆண்டுகள். இப்போ 1 வருஷம் ஏறக்குறைய கடலில் இருக்கார், நீருக்கு மேலே மிதந்துகிட்டு இருக்கார். அதுவே 1 வருஷம். அப்போ 601 வயசு நோவா தாத்தாவிற்கு. அந்த குடும்பம் ஏன் இவ்வளவு கஷ்டங்களை சந்திக்க வேண்டும்? ஏனென்றால் நோவாவின் பார்வையிலே இந்த படைப்பு நம்மோடு உறவு கொண்டிருக்கிறது. நாம் இல்லாவிட்டால் படைப்பு வாழலாம், ஆனால் படைப்பு இல்லாமல் நம்மால் வாழவே முடியாது. நோவா அவர் எப்படி சிந்திக்கிறார் என்றால், எனக்கு வருத்தம் வந்த வேளையிலே, நான் மனைவியோடு சண்டையிட்ட நேரத்திலே, பிள்ளைகளோடு சண்டை போடுகின்ற நேரத்திலே நான் தோட்டத்திற்கு செல்வேன். அங்கே அந்த மலர்களை பார்த்து அந்த கஷ்டங்களை எல்லாம் நான் மறந்து விடுவேன். அங்கே பறவைகள் பாடுகின்ற ஒளியை கேட்டு எனது மனம் குளிர்ந்து விடும். அங்கே இருக்கின்ற வண்ணத்து பூச்சிகள், அவை வந்து என் மேல் அமர்ந்து எனக்கு ஆறுதல் சொல்வது போல இருக்கும். வண்ணத்து பூச்சிகள், கவலைப்படாதே நோவா, உங்கள் மனைவி நல்லவள் தான், கோபிச்சுக்காதீங்க, பிள்ளைகளும் நல்லவங்க தான், அவங்க நமக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள், படைப்பு நமக்கு ஆறுதல் அளிக்கின்றது சொல்லுண்டு என்று அவன் நம்பினான். அவர் யோசனையில் இந்த வெள்ளம் வந்து இந்த உயிர்களையெல்லாம் அழித்து விட்டான், எனது பேரப்பிள்ளைகளுக்கு இந்த அனுபவம் கெட்டுமா? எனது பேரப்பிள்ளைகள் இந்த வண்ணத்தி பூச்சிகளை பார்ப்பார்களா? இந்த அழகான பறவைகளுடைய ஒலியை கேட்பார்களா? இந்த பச்சை நிறத்தை பார்ப்பார்களா? இயற்கை பார்ப்பார்களா? இயற்கை கொடுக்கக்கூடிய அந்த ஆனந்தமான அனுபவத்தை எனது பேரப்பிள்ளைகளும் பெற வேண்டும். நான் கொண்ட உறவு எனது எதிர்கால தலைமுனருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த உயிர்களையெல்லாம் பாதுகாப்பாக, பல கஷ்டங்கள் இருந்தாலும் முயற்சி எடுத்து நமக்காக அந்த உயிர்களை பாதுகாத்து அந்த பெட்டகத்தில் வைத்து பாதுகாக்கிறார். பல்லுயிர் காப்பதே நமது வரலாறு. நோவாவின் படைப்பு ஆன்மீகத்தை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். Thank you.
படைப்பு ஆன்மீகத்தை இறைவன் விரிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். அவருடைய ஆன்மீகம் மனிதனை மையமாக கொண்ட ஆன்மீகம் மட்டும் அல்ல, படைப்பு ஆன்மீகம். எல்லா உயிர்களும் பல்லுயிரை காப்பதே நமது வரலாறு. அந்த உடன்படிக்கை என்ன சொல்லுகிறது என்றால், இறைவன் எல்லா உயிர்கள் மேலும் இரக்கம் காட்டினார். உடன்படிக்கையிலே இரண்டு வார்த்தைகள், இரக்கமும் பாதுகாப்பும். நோவா பெட்டகத்தை பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க ஃபாதர். அந்த காலத்திலேயே இறைவன் வந்து இயற்கையை பாதுகாக்க நோவாவை பயன்படுத்தியிருக்கிறாரு. ஆனா இந்த காலகட்டத்தில் நாம இயற்கையை நமது வீடுகளில் எப்படி பாதுகாக்கலாம் ஃபாதர்? வெரி குட் கேள்வி கேட்டீங்கம்மா, ரொம்ப நல்லா கேட்டீங்க. அதாவது இன்றைக்கு கூட நம்ம அந்த விலங்குகளையும் தாவரங்களையும் நாம் பாதுகாக்கலாம். அதை வந்து நான் வந்து ஒரு புது மொழியில் இப்பொழுது நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நோவாவின் பெட்டகம் நமது வீட்டில் அமைக்கலாம். அது என்னன்னா, நம்ம வீடு கட்டும்போது 10 சென்ட் நம்ம வீடு கட்டோம்னா, ஒரு 6 சென்ட் எடுத்துக்கிட்டு 4 சென்ட் வந்து இயற்கைக்கு நம்ம கொடுத்தோம்னா, அதுதான் நோவாவின் பெட்டகம். அதே மாதிரி கான்வென்ட்டில் நீங்கள் பெரிய கான்வென்ட் 10 ஏக்கரால் வேலை செய்யும்போது, நீங்கள் 2 ஏக்கரா 3 ஏக்கரா எடுத்துக்கோங்க, மீதி 7 ஏக்கரா நோவாவின் பெட்டகம். அதே மாதிரி பங்கில் நம்ம கோயிலாண்ட கூட ஃபாதர்ஸ் செய்யலாம். ஏற்கனவே சில ஃபாதர்ஸ் செய்கிறாங்க, ஃபாதர் அருள்ராஜன் சொல்லி பல்லாவரம் பங்கலை, தாம்பரம் பங்கலை நோவா பெட்டகம் அழகாக செய்து கொண்டிருக்கிறார். இங்கே இருக்கின்ற ஃபாதர் சின்னப்பா கூட அதை அழகாக செய்து கொண்டிருக்கிறார். அதாவது அச்சுறுத்துகின்ற நிலையில் இருக்கக்கூடிய விலங்குகளையும் தாவரங்களையும் நம்ம கொண்டு வந்து நம்ம தோட்டத்தில் நட்டு அவற்றை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் கூடிய சீக்கிரம் அழிஞ்சு போயிடும். பேப்பரில் நீங்கள் பார்ப்பீங்க, துளசி இலை போயிடுச்சு, அப்போ நீங்கள் சொல்லலாம், இல்லை என் தோட்டத்தில் அது இருக்குது, இந்த மிருகம் போயிடுச்சு, இல்லை இல்லை அந்த பூச்சி புழு என் தோட்டத்தில் இருக்குது, அப்போ நீங்கள் நோவாவை மாதிரி பாதுகாத்துருக்கீங்கன்ட்டு அர்த்தமாகுது. ஸோ சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் செய்யலாம். உங்கள் ரூமில் கூட நீங்கள் பாதுகாப்பு, ஒரு சின்ன தொட்டியில் ஒரு முக்கியமான பிளான்ட்டை நீங்கள் வளர்க்கலாம். எல்லாருமே நீங்கள் ஒரு சின்ன விலங்கோ இல்லை ஒரு செடியோ நீங்கள் வளர்க்குன்ற பொழுது நோவா பெட்டகத்தை நீங்கள் உருவாக்குகிறீங்க. நீங்கள் நோவா பெட்டகத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. அந்த நோவா பெட்டகத்தில் அந்த விலங்கினங்களை மட்டும் நோவா வந்து ஒவ்வொரு பேர் ஜோடியாக கொண்டு வந்து நல்லபடியாக வந்து சேர்த்துருக்காது. ஆனால் தாவரங்களும் விலங்கினங்களுக்கும் சேர்ந்தால் தான் அதற்கு பேர் இயற்கை. அப்போ விலங்கினங்களை மட்டும் நீங்கள் அழகாக கொண்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க, அப்போ தாவரங்கள் வந்து எப்படி வந்தது மறுபடியுமா? அருமையான கேள்வி சிஸ்டர், நான் உங்களை கை தட்டணும். உண்மையாகவே நான் எப்படி மறந்தேன்ட்டு எனக்கு தெரியல, பட்டு அனிமல்ஸுங்களும் ஏற்றுனாங்க, தாவரங்களையும் போட்டில் ஏற்றினாங்க. ஆனால் இந்த மர ஃபார்மில் ஏற்றலை, எல்லாமே விதைகள், கம்ப்ளீட்டாக விதை ஃபார்மில் தான் அவங்க ஏற்றினாங்க. ஸோ நிறைய இடம் அதில் எடுக்கலை, சொற்ப இடம் தான் எடுத்துக்கொண்டது. பெரிய பெரிய மரங்களை நாம் ஏற்றியிருந்தால் பெரிய பெரிய போட், இன்னும் 2-3 போட் நமக்கு தேவைப்படும். அதனால் நோவா மிகவும் ஞானத்தோடு விதைகளை சேகரித்து, நான் சொன்ன மாதிரி 120 ஆண்டுகளாக அந்த விதைகளை சேகரித்து, பத்திரமாக பேரப்பிள்ளைகள் இந்த விதைகளை வைத்து அவர்கள் சாப்பிட வேண்டும், வாழ வேண்டும். அது ஒரு உணர்ச்சியாலே அந்த விதைகளை பத்திரமாக வைத்தவர் பாதுகாத்தார். பின்னால் அந்த விதைகள் எட்டுமே அந்தந்த நிலத்தில் போட்டாங்க, உடனே மீண்டும் படைப்பு பொலிவு அடைந்தது. ஃபாதர், இதை ஒட்டிய ஒரு கேள்வி. நீங்கள் வந்து 3வது முறையாக வெள்ளம் வடிஞ்சிட்டா என்னான்னு பார்க்கறதுக்காக வேண்டி புறாவை அனுப்புனார் இல்லையா பெட்டகத்திலேருந்து. அப்போ புறா அங்கேருந்து வரும்போது ஒரு ஒலிவக்கிளையை கொண்டு வந்துச்சு. அப்போ ஏற்கனவே அந்த பூமியில் வந்து இருந்திருக்கு தானே தாவரங்கள் எல்லாம்? கட்டாயம். அருமையான கேள்வி. அதாவது நீர் வடிகின்ற பொழுது சில மரங்கள் இன்னும் இருக்குது, அதாவது ஏற்கனவே முளைத்த மரங்கள் இலைகளோடு இருக்கும். நமது சுந்தரவன கடல்களை பார்த்தால் இந்தியாவில் அது என்ன பண்ணும், பாதி தண்ணியிலே மூழ்கி இருக்கும், தண்ணிக்கு மேலேயும் இருக்கும், தண்ணிக்குள்ளேயே இருந்து பசுமையாகவே இருக்கக்கூடிய மரங்களும் உண்டு. இந்த ஒலிவை கிளை வந்து கட்டாயம் அந்த ஏற்கனவே முளைச்சி இருந்த ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஒலிவை கிளை தான். அது வந்து தண்ணி அமுங்கி மூடி மறுபடியும் வடிகின்ற பொழுது அந்த, அதாவது நோவா என்ன பார்க்குறாருன்னா, மரத்தளவு தண்ணியாவது குறைஞ்சிருக்கா, மரமாவது தெரியுதா, அதை பார்க்கறதுக்கு தான். அது தெரிஞ்சதுன்னா அநேகமாக நிலம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ற யூகம் தான். ஆகவே அது முன்னாடியே வந்த ஒரு இலை கூட இருக்கலாம், அது பசுமையாக இருந்திருக்கலாம், ஒருவேளை பசுமை இல்லாமலும் இருக்கலாம். நம்ம பசுமையாக தான் இருக்கணும்ன்ட்டு எதிர்பார்க்குறோம், பசுமை இல்லாமல் இருக்கலாம், ஸ்டில் இட் இஸ் ஒலிவ கிளை தான். ஸோ அதை கிள்ளி எடுத்துக்கிட்டு அது வருது. ஒன்லி இண்டிகேஷன் இஸ் தண்ணி குறைஞ்சிடுச்சு, நீங்கள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு அந்த புறா அவருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நோவாவுக்கு சொல்லுகிறேன். தேங்க்யூ.
ஃாதர் இயற்கையை பாதுகாப்பதன் மூலம் நாம இவருடைய படைப்பு திறனில் பங்கு கொள்றோம் அப்படி சந்தோஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கு ஃாதர் வெரி நைஸ் ரொம்ப சந்தோஷம் அதுதான் ஆண்டவராகிய கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் நமக்கு ஒரே வேலை தான் அவர் விட்டிருக்கார் till it and keep it உழுது பராமரி அதிகாரம் 2 15 இந்த வசனம் ஆதியாகமத்தில் உழுது பராமரி 24 மணி நேரம் நமக்கு வந்து படைப்பை பாதுகாப்பது தான் ஒரே வேலை வேற எதுவுமே கிடையாது இறைவன் நமக்கு கொடுத்ததே ஒரு நாடோடி வாழ்க்கை போலதான் அதுதான் நமது தொழிலே ஆகவே நீங்கள் செய்கின்ற பொழுது உண்மையாகவே இறைவனுடைய திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுகின்றீர்கள் வெரி குட் சிஸ்டர் தேங்க் யூ ஃாதர் இயற்கையை பத்தி தியரியா நீ விரிவா சொன்னீங்க ஆனா பிராக்டிக்கலா ஒரு இடத்தை சொல்லி எக்ஸாம்பிளா சொல்லுங்க கட்டாயம் சிஸ்டர் கட்டாயம் அருமையான கேள்வி கேட்டீங்க தியரியா நம்ம பார்ப்பதற்கும் பிராக்டிக்கலா பார்ப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசமே இருக்கு உண்மையாகவே நம்ம இருக்கின்ற இடமே இப்பொழுது இருக்கின்ற இடமே அவர் எனது நண்பர் ஃாதர் சின்னப்பா அவரை நான் இளைய நோவா என்று நான் அழைப்பேன் இவருக்கு வயசு வந்து மிஞ்சி போனா 40 சில்றதா இருக்கும் இந்த வயதிலேயே அவர் அந்த நோவா பெட்டகத்தை அமைத்து தாவரங்களையும் விலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த இடத்திலேயே அவர் செய்து கொண்டிருக்கிறார் நீங்க பிராக்டிக்கலா நம்முடைய இந்த அலசல் முடிந்தவுடன் நீங்கள் சென்று எல்லாவற்றையும் பார்க்கலாம் அவர் இங்க தான் இருக்கணும் எங்கேயோ தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்காரோ களை எடுக்கிறாரோ ஓ அவரே வர்றாரு சின்னப்பா வர்றாரு கொஞ்சம் வாங்க சின்னப்பன் இவர் தான் அவர் இளைய நோவா அவரால் இந்த இடம் சின்னப்பா ரொம்ப நன்றி தயவு செய்து நீங்க எங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லுங்க அவங்க வந்து தியரி தான் நீங்க சொன்னீங்க பிராக்டிக்கலா எங்களுக்கு சொல்லவே இல்லை தான் சொன்ன பிராக்டிக்கலா காட்டுறதுக்கு ஒரு ஃபாதரே வர்றாரு சின்னப்பா அவர் பேர் ஓஎம்ஐ காங்ககேஷன் நோவாவின் பெட்டகத்தை வடிவமைத்திருக்கிறார் ஸோ அவரே பேசுவார் ஃபாதர் ராயப்பா இந்த ஆசிரமத்தை ஒரு நோவா பெட்டகத்துக்கு ஒப்பிட்டிருக்கிறார் இது சும்மா ஒரு வெறுமனே ஒரு ஒப்புமை மாத்திரமல்ல இது உண்மையிலுமே அந்த எவ்வாறு அந்த நோவா பெட்டகத்தில் வச்சு ஆண்டவருடைய படைப்புகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டதோ அதே போல் இன்றைக்கு ஒவ்வொரு ஆசிரமமும் சிறப்பாக கிறிஸ்தவ ஆசிரமங்கள் இந்த எல்லா இறைவனுடைய படைப்புகளையும் பாதுகாக்கிற ஒரு இடமா இருக்குது எல்லா மனிதர்களும் இந்த இடத்துக்கு பாதுகாப்புக்கு வராங்க மன நிம்மதிக்கு வராங்க மகிழ்ச்சியை தேடி வராங்க அவங்க தேடி வர்றது இந்த இடத்துல கிடைக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க அதை போய் பலருக்கு சொல்லி இன்றைக்கு எல்லா சமயத்தவரும் எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லா வகை மனிதர்களும் இந்திய நாட்டிலிருந்து மட்டுமல்ல வெளிநாட்டிலிருந்தும் எத்தனையோ பேர் இந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க இந்த இடத்துல மற்ற விலங்கினங்களையும் நீங்கள் பார்ப்பீங்க ஆடுகள் இருக்குது மாடுகள் இருக்குது இன்னும் மற்ற எல்லாமே இங்கே வந்து ஒரு பாதுகாப்பாக ஒரு தங்களுடைய உணவை தேடிக்கொள்கின்றன ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வை இந்த இடத்துல அவங்க பெறுறாங்க தந்தை அவர்கள் உங்களுக்கு சொன்னது போலவே பல வகையான பறவைகள் இங்கே இருக்கின்றன சின்ன சின்ன வண்டு பூச்சி போன்றவைகள் கூட இன்றைக்கு ஒரு வெரைட்டியாக இருக்குது இந்த இடத்துல தவளைகள் அதிகமாக தவளைகள் இருக்கின்றன தவளைகள் இங்கே ஒரு பாதுகாப்பாக இருப்பதை பார்க்குறோம் பல வகையான பாம்புகள் கூட இந்த இடத்துல பாதுகாப்பாக இருக்கின்றன நாங்களும் அவர்களை ஒன்றும் செய்வதில்லை அவர்களும் நாங்கள் ஒருவர் ஒருவரை மதித்து அன்பு செய்து இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே இப்படி ஒரு எல்லாருக்கும் ஒரு மரங்கள் செடிகள் பல வகையான மூலிகை மரங்களும் உண்டு மூலிகை செடிகளும் உண்டு இலைகளும் உண்டு எத்தனையோ பேர் பல இடங்கள்லேருந்து இந்த மூலிகை செடிகளை தேடி இந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க எனவே இங்கே இருக்கக்கூடிய பல வகையான மரங்களும் இலைகளும் ஒரு மருந்தை மருந்து வகையை சேர்ந்தவையாக இருப்பதனால ஒரு உடலுக்கு வருகிற அந்த வியாதிகளுக்கு ஒரு சுகம் தருகின்றவையாக இருக்கின்றன எனவே தான் ஒவ்வொரு ஆசிரமம் குறிப்பாக இந்த ஆசிரமத்தை ஒரு நோவாவின் பெட்டகம் என்று நாம் அழைக்கலாம் அண்டு இளைய நோவா இவர் தான் சின்னப்பா இன்னும் இளைய நோவாக்கள் இருக்கிறார்கள் நாங்கள் வருகின்ற நிகழ்ச்சிகளிலே நீங்கள் அவர்களை சந்திக்கலாம் இப்பொழுது எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி விண்ணோடும் ஹே மண்ணோடும்